Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணனும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் ஒரு தேங்காவை ஒரு குக்கர்ல சேர்த்து 1 லிட்டர் அளவு மூழ்கற அளவு பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி நான் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கறங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வேக வைக்கிறதுனால குக்கர்ல வேக வைக்கிறதுனால வெடிக்கும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா வெடிக்காது. So, if நீங்க have a தேங்காவை இந்த மாதிரி குக்கர்ல ஒரு 4 இருந்து ஒரு 5 விசில் வர விட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா தேங்காய் நல்லா குக்க ஆகி வரும். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா தேங்காவை குக்க பண்ணாமையே அப்படியே உடைச்சி பால் எடுத்து நம்ம வந்து ஸ்வீட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா சீக்கிரமே கெட்டு போய்டும். ஒரு 2-3 hours தான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேங்காவை வேக வச்சு பால் எடுத்து இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வர ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியிலே வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி கெட்டு போகாம அப்படியே இருக்கும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா தேங்காவை நான் குக்க பண்ணி எடுத்துக்கறாங்க. ஒரு 4ல இருந்து ஒரு 5 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம தேங்காவை நம்ம உடைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாம். உடைச்சு தேங்காய் கட்டி வச்சு நம்ம இந்த தேங்காய் சில்லை எடுத்துக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா வேகவும் பாத்தீங்கன்னா தேங்காய் ஓட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வந்துரும். தேங்காவை வேக வச்சு எடுக்கிறதுனால இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் மாறும்னு நினைக்காதீங்க. நாம எப்படி பாத்தீங்கன்னா அந்த தேங்காவை பச்சையா அரைச்சு சேக்கறோமோ அந்த அளவுக்கு அதே டேஸ்ட் தான் இருக்கும். இது வந்து நம்ம குக்க பண்ணி எடுக்க கூட 2 டேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டி போகாம இருக்கும். சோ அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நாம வேக வச்சு எடுத்துக்கறோம். லேடிஸ் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களா இருந்தா இந்த மாதிரி தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு 2 தேங்காய் 3 தேங்காய் குக்கர்ல வேக வச்சு சண்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டு அது ஆறவும் இந்த மாதிரி ஓட்ல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து சின்ன சின்ன துண்டாம கட் பண்ணி அத வந்து மிக்ஸி ஜார்ல ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா துருவி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா ஒரு 10 டேஸ் வரை இந்த மாதிரி தேங்காய் கெட்டு போகாம அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். கைப்படாம அப்பப்ப எடுத்து நீங்க குழம்புல கூட்டு பொரியல்ல சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில பின்னாடி உள்ள அந்த கருப்பு தோலை பாத்தீங்கன்னா நீங்க கட்டி வச்சு லேசா சுரணாலே போதும். அந்த கருப்பு தோல் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். அந்த கருப்பு தோலை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேங்காவை சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நல்லா இதுக்கு mix பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாம இருக்கும். சோ இப்போ கட்டி இல்லாம நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வேக வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ண தேங்காவை இப்ப நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா மூடி போட்டு மூடி தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். முதல்லே தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இப்ப தேங்காய் அரைபடாது, திப்பி திப்பியா நிற்கும். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க தண்ணி ஊத்தாம. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வாசமா நல்லா இருக்கும். ஏலக்காய் தூள் வாசனை பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா மெய்யா அரைச்சி எடுத்துட்டு வந்து நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த ஒரு தேங்காயில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் மட்டும்தாங்க எடுக்க போறோம். ரெண்டாவது பால் தேங்காய் பால்லாம் எடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் தான் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டா நல்லா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் 1 to 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மெய்யா அரைச்சி பேஸ்டாக இந்த மாதிரி நம்ம பால் எடுத்துக்கலாங்க. நம்ம குக் பண்ண தேங்காயில் இருந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்தாச்சு. நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா கீழே வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இதோட இன்னும் டேஸ்ட் இதில் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு தேங்காய் பால் தான் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பால் எடுத்த இந்த தேங்காய் சக்கையை பார்த்தீங்கன்னா வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பூ பூவாக உதிரி உதிரியாக வந்துடும். அதை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவு எடுத்துருக்குறாங்க. இது 1/4 டம்ளர் அளவு பாலை தேங்காய் பாலை நம்ம டீ வடிகட்டியில் இன்னொரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பேலன்ஸ் இருக்க சக்கையும் பார்த்திங்கன்னா டீ வடிகட்டியில் தங்கிடும். எந்த தேங்காய் சக்கையும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருந்த 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பாலோட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் சேர்த்துக்கலாங்க, சக்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா 1/4 டம்ளர் அளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஒரு 4 to 5 ஸ்பூன் அளவு சக்கரை தேவைப்படும். சக்கரை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதை இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டேங்க. அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம், சீக்கிரமே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும்.
ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. கட்டி படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கூட கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கட்டி விழாது. இப்போ ஒரு மூணு பவுல் எடுத்துருக்கோங்க, மூணு கிண்ணம் எடுத்துக்கேன். இந்த மூணு கிண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டு நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க நான். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கிண்ணத்தில் ஒட்டாமல் ஈஸியாக அன்மோல்ட் ஆகி வரும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நல்லா கிண்ணத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா வாசனை வராத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்வீட்டை பார்த்தீங்கன்னா மூணு கிண்ணத்துலேயே நல்லா ஃபில் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா இப்படியே அப்படியே வெது வெது வெதுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருந்தது. இப்போ நம்ம மூணு கிண்ணத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் அப்படியே கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுருலாங்க. உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சாப்பிடும்போது இந்த ஜெல்லியும் சூப்பராக இருக்குங்க, இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். நம்மளோட கோகோனட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கோகோனட் புட்டிங் சொல்லலாம், தேங்காய் மிட்டாய் ஜெல்லின்னு கூட சொல்லலாங்க. கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நம்ம தேங்காவை இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஜெல்லியை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. மூணு ஜெல்லியுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக சூப்பராக நல்லா சில்கியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குதுங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காவை குக் பண்ணதுனால டேஸ்ட் மாறும்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். தேங்காவை எதுக்காண்டி குக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு வர கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் தேங்காவை நம்ம குக் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த தேங்காய் ஜெல்லி இல்லைன்னா தேங்காய் புட்டிங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.